நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாரியம்மன் கோவில்களுக்கும் முதன்மை சக்தி பீடமாகவும் மாரியம்மன்களுக்கெல்லாம் தலைவியாகவும் திகழ்பவள் சமயபுரத்தம்மன். சிவந்த மேனியுடன் ஆக்ரோஷமான உருவத்தோடு காட்சியளித்தாளும் கருணை உள்ளத்தோடு பக்தர்கள் வேண்டுற வரத்து உடனே கொடுத்து ஆசி வழங்குபவள். தக்க சமயத்தில் வந்து பக்தர்களின் குறைகளை நிவர்த்தி செய்வதால் இவளை சமயபுரத்து மாரியம்மன் அழைத்து வந்திருக்காங்க. திருச்சியிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் வடக்கு திசையில் மகா சக்தி பீடமாக விளங்குகிறது இந்த சமயபுரம். இந்த கோவில் 18ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த கோவிலோட சமயபுரத்தம்மன் சிலை 700-800 வருடங்களுக்கு முன் உருவானதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. புராண வரலாற்றின்படி ராமபிரானின் தந்தையான தசரதனும் உஜ்ஜயினியை ஆட்சி செஞ்சு வந்த விக்ரமாதித்யனும் இந்த அம்மனை தரிசனம் செஞ்சு ஆசி பெற்று சென்றதாகவும் சொல்லப்படுது. அப்போ எவ்வளவு பழமையான எத்தனை தலைமுறைகளாக ஆசை வழங்கிட்டு வர இந்த அம்மன் கலியுகத்தில் நமக்கும் ஆசை வழங்கிட்டு வரான்னு நினைக்கும் போது நம்மள மெய் சிலிர்க்க வைக்குது. சமயபுரம் மாரியம்மன் யாரு, எதனால பூலோகம் வந்தாங்க, அவங்கள பற்றிய உண்மையான முழு வரலாற்றையும் என்னென்ன அதிசயங்கள் இதுவரை நிகழ்த்தி இருக்காங்க, இந்த கலியுகத்திலும் நிகழ்த்தி கொண்டிருக்கும் அதிசயங்கள் என்னென்ன, எல்லா பக்தர்களும் தான் நல்லா இருக்கணும் தான் கடவுளை வேண்டிக்கிட்டு சாப்பிடாம விரதம் இருப்பாங்க, ஆனா இந்த சமயபுரத்தால் பக்தர்கள் எந்த குறையே இல்லாம இருக்கணும்னு பட்டினி விரதம் இருக்காலாமே, எதனால அம்மன் இப்படி செய்யறான்னு பல ஆச்சரியமூட்டும் தகவல்கள் எல்லாம் இந்த ஒரே வீடியோல பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க முதல் முறையா நம்ம சேனல் வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போதான் இது போன்ற பல ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். யமதர்மன் கிட்ட இருந்து தன்னோட உயிரை காப்பாத்திக்க சிவபெருமான் கிட்ட சரணடைஞ்ச மார்க்கண்டேயன காப்பாத்த அந்த ஈஸ்வரனை கால சம்ஹார மூர்த்தியா அவதாரம் எடுத்து யமதர்மராஜனை அழிப்பாரு. இதனால பிரபஞ்சத்துல ஜனனம் மற்றும் மரணத்துல அதிக குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு. நோய்களின் அதிபதியான மாயாசுரன் அதிக அளவுல நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்தி இருக்கான். இதை பார்த்து கோபப்பட்ட பார்வதி தேவி தன்னோட அம்சமா மாரியம்மனை உருவாக்கி மாயாசுரனை வதம் செய்ய அனுப்பியிருக்காங்க. மாரியம்மன் மாயாசுரனையும் அவனோட சகோதரர்களையும் வதம் செஞ்சு அவங்களோட தலைய ஒட்டியானமா அணிந்து நோய்களின் கொடுமைகளில் இருந்து மக்களை காப்பாத்தி இருக்காங்க. அதன் பிறகு சிவபெருமான் கிட்ட ஆசை பெற்று அவங்களோட அண்ணன் வாழும் 108 திவ்ய தேசங்களில் முதன்மையான திருத்தலம் திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாதர் கோவில்ல வைஷ்ணவி தேவியா அருள் புரிஞ்சு வந்திருக்காங்க. அப்புறம் எப்படி சமயபுரம் நோக்கி வந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில்ல இருந்த அம்மனோட சிலை ஒரு நாள் திடீர்னு தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருச்சான். உடனே அங்க இருந்த சுவாமிகள் என்ன ஆச்சுன்னு போய் பார்த்திருக்காங்க. அம்மன் ரொம்ப உக்கிரமா இருந்திருக்காங்க. இந்த அம்மனோட கோரை பற்கள் மற்றும் சிவந்த கண்களுடன் மிகவும் ஆக்ரோஷத்தோட இருந்ததால உடனே தண்ணீர் ஊற்றி அம்மனோட உக்கிரத்தை தணிச்சு ஏன் இப்படி உக்கிரமா இருக்கீங்கன்னு கேட்டபோது அசரீரி சத்தமா வந்து மக்கள் அசூரிங்கிற அம்மை நோயால அவதிப்பட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நான் தான் பாதுகாக்கணும், அதனால என்னை இந்த இடத்தை விட்டு வேற ஒரு இடத்துல தனி சன்னதியில அம்மனா பிரதிஷ்டை செய்யுங்க, நானே உங்களுக்கு ஒளியா இருந்து வழி காட்டுறேன், அந்த இடத்துல என்ன வச்சிடுங்கன்னு அசரீரி கேட்டிருக்கு. ரங்கநாதர் கோவில்ல இருந்த ஜீயர் சுவாமிகளும் வைஷ்ணவி சிலைய வேற இடத்துக்கு எடுத்துட்டு போலாம்னு முடிவெடுத்திருக்காங்க. ரங்கநாதர் கோவில்ல இருந்த வைஷ்ணவி அம்மனோட விக்கிரகத்தை தூக்கிக்கிட்டு பல்லக்குல போயிருக்காங்க. இரவு முழுவதும் ஒளியா வந்து வழிகாட்டின அம்மன் விடிஞ்சதும் மறைஞ்சிட்டாங்களாம். கண்ணனூர் அரண்மனை மேட்டுல பல்லக்க நிறுத்திட்டு ஓய்வெடுத்திருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சிலைய தூக்க முயற்சி செஞ்ச போது சிலைய அந்த இடத்தை விட்டு நகர்த்தவே முடியலையாம். மறுபடியும் அசரீர சத்தம் ஒழிச்சிருக்கு. இந்த வேப்ப மரங்கள் நிறைந்த காட்டிலேயே நான் வசிக்கிறேன், மக்களை நோய்களோட கொடுமைகள்ல இருந்து காப்பாத்ததா நான் இங்க இருக்கணும், என்னையே இங்கேயே விட்டுட்டு நீங்க மட்டும் ஸ்ரீரங்கத்துக்கு போங்கன்னு சொல்லியிருக்கு. அம்மனோட வாக்குப்படி ரங்கநாதர் கோவில்ல இருந்து எடுத்து வரப்பட்ட வைஷ்ணவி அம்மனே வேப்ப மரக்காட்டுல மாரியம்மனா அருள் புரிஞ்சிருக்காங்க. கண்ணனூர் கண்ணபுரம் விக்ரமபுரம் மகாகாலிபுரம்னு இப்படி பல பெயர்களால சமயபுரம் அழைக்கப்பட்டிருக்கு. சிவனோட முதல் மனைவி சதியோட உடல் வெட்டப்பட்ட போது அவங்களோட கண் விழுந்த இடம் தான் சமயபுரம்னு சொல்றாங்க. திருச்சி காவிரி ஆற்றின் வடக்கரையில் அமைந்துள்ளது சமயபுரம். கிபி 17ஆம் நூற்றாண்டில் திருச்சியை ஆட்சி செஞ்ச விஜயநகர மன்னர் தென்னாட்டு மீது படையெடுத்து போருக்கு புறப்படும் போது அம்மன் வாழும் கண்ணனூர் வேப்ப மரக்காட்டுல அவர் படைகளோட தங்கியிருந்தார். அப்போ இந்த போர்ல நான் வெற்றி அடைஞ்சா அம்மனுக்கு தனி ஆலயம் கட்டி கொடுக்கறேன்னு வேண்டியிருக்காரு. அதே மாதிரி விஜயநகர சொக்கநாத நாயக்கர் கிபி 1706 போரில் வெற்றி அடைஞ்ச போது
தான் வேண்டிக்கிட்ட மாதிரியே பிரம்மாண்டமா மாரியம்மனுக்கு தனி கோவில் கட்டி கொடுத்துருக்காரு. அதுதான் இப்போ நம்ம வழிபட்டு இருக்க சமயபுரத்தம்மன் ஆலயம். இங்கே இருக்க சமயபுரத்தம்மன் சிலை மூலிகைகளால் செய்யப்பட்டது. அதனால அம்மனுக்கு அபிஷேகங்கள் செய்ய மாட்டாங்களாம். வேப்ப மரக்காட்டில் இருந்த மாரியம்மனுக்கு அங்கேயே ஒரு தனி ஆலயம் எழுப்பப்பட்டு ஆதி மாரியம்மன் சிலை வழிபட்டு வந்திருக்காங்க. இப்போ இருக்க சமயபுரத்தில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் ஆதி மாரியம்மன் கோவில் இருக்கு. இந்த மாரியம்மனை விக்ரமாதித்ய மகாராஜா வழிபட்டிருக்காருன்னு வரலாற்றுல கூறப்பட்டிருக்கு. வேப்ப மரக்காட்டில் உருவான கோவில்ங்கிறதால சமயபுரம் கோவிலோட தல விருட்சமா வேப்ப மரம் அமைஞ்சிருக்கு. சமயபுரத்தம்மனோட தாய் வீடா ஆதி மாரியம்மன் கோவில் இருக்கு. சமயபுரம் மாரியம்மன் சொன்ன உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வர ஒரு விஷயம் அப்படின்னா பூச்சொரிதல் விழாவும் அம்மன் பச்சை பட்டினி விரதம் இருக்கிறதும் தான். கூடை கூடையா டன் கணக்குல பூக்களால அம்மனுக்கு பூச்சொரிதல் விழா பிரம்மாண்டமா கொண்டாடிட்டு வராங்க. மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில இருந்து பங்குனி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் சிறப்பாக கொண்டாடுவாங்க. இந்த பூச்சொரிதல் விழாவில் தங்கச்சி மாரியம்மனுக்கு அண்ணன் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கிட்ட இருந்து வர பூக்களாலதான் முதல் பூச்சொரிதல் விழா நடக்குமா. பூச்சொரிதல் விழா உருவாக காரணமா அம்மன் நடத்தின ஒரு திருவிளையாடல் பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டை அடிமைப்படுத்தி ஆட்சி செஞ்ச போது திருச்சியை கைப்பற்ற திட்டம் போட்டிருக்காங்க பிரெஞ்சு படை வீரர்கள். ஸ்ரீரங்கத்துல பிரெஞ்சு படை வீரர்கள் தங்கி இருந்திருக்காங்க. சமயபுரத்துல ஆங்கிலேயர்கள் முகாம் போட்டிருந்திருக்காங்க. சமயபுரத்துல ராபர்ட் கிளைவ் அவரோட படை தளபதி ஜின்ஜின் டால்டன் லாரன்ஸோட கொண்டு வந்த ஆயுதங்கள் வெடிமருந்து ஒரு டென்ட் போட்டு அதுல பாதுகாத்து வந்திருக்காங்க. அதனால இரவு நேரத்துல சமயபுரத்துல தங்கியிருந்த மக்கள் யாருமே வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு ஒரு தடை உத்தரவு போட்டிருக்காங்க. தளபதி ஜின்ஜின் மட்டும் நடுராத்திரியில ஆயுதங்கள் இருந்த டென்ட்டை சுத்தி வந்து பாதுகாத்திருக்காரு. அப்போ மஞ்சள் நிற ஆடையில ஒரு பொண்ணு ரெண்டு கைகளிலும் தீச்சட்டி ஏந்திட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. அந்த பொண்ணை பார்த்து தளபதி ஜின்ஜின் யார் நீ நில்லன்னு சொல்லி கத்திருக்காரு. அந்த பொண்ணும் அவரோட குரலை பொருட்படுத்தாம அந்த இடத்த விட்டு தொடர்ந்து நடந்து போயிட்டே இருந்திருக்காங்க. உடனே ஜின்ஜின் தன்னோட கை துப்பாக்கி எடுத்து அந்த பொண்ணை நோக்கி சுட்டிருக்காரு. அப்பதான் ஒரு அதிசயம் நடந்திருக்கு. துப்பாக்கி தோட்டாக்கள் எல்லாம் பூக்களாக மாறி அந்த பெண்ணோட தலையில விழுந்திருக்கு. துப்பாக்கி சத்தம் கேட்டு வெளியே வந்த ஊர் மக்கள் ஜின்ஜின் கிட்ட ஐயோ தவறு செஞ்சுட்டீங்களே எங்களோட காவல் தெய்வம் மாரியம்மனை சுட்டுட்டீங்களேன்னு சொல்லியிருக்காங்க. இதை கொஞ்சம் கூட நம்பாத தளபதி ஜின்ஜின் வேகமா அம்மனோட ஆலயத்துக்கு ஊர் மக்கள் கூட போய் பார்த்திருக்காரு. அப்போ கருவறையில அம்மன் இல்ல. திடீர்னு ஒரு பேரொளி வந்து கருவறைய நிரப்பியிருக்கு. அம்மனோட பீடத்துல மீண்டும் சிலை இருந்திருக்கு. எல்லாரும் அம்மனோட கால விழுந்து வணங்கி இருக்காங்க. ஆனா ஜின்ஜினுக்கு கண் பார்வையே பறி போயிடுச்சான். கண் பார்வை பறி போன ஜின்ஜின் கிட்ட ஊர் மக்கள் எல்லாரும் அறிவுரை சொல்லியிருக்காங்க. அம்மன் கிட்ட மன்னிப்பு கேட்டா அம்மன் மீண்டும் உங்களுடைய கண் பார்வையை திரும்ப கொடுப்பாள்னு. ஜின்ஜினும் அதே மாதிரி மாரியம்மன் கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கு. 3 நாள் கழித்து ஜின்ஜினுக்கு கண் பார்வை கிடைச்சிருக்கு. இந்த நிகழ்ச்சியில் இருந்துதான் அம்மனுக்கு பூச்சொரிதல் விழாவானது வெகு சிறப்பா நடைபெற ஆரம்பிச்சிருக்கு. இந்த பூச்சொரிதல் விழாவிற்கு பின்னணியில் மற்றொரு கதையும் சொல்லப்படுது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். உலக நன்மைக்காகவும் கோடைக்கால அம்மை நோயில இருந்தும் பக்தர்களை பாதுகாக்க தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களின் நலனுக்காகவும் சிவபெருமான வேண்டி மாசி கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து பங்குனி கடைசி ஞாயிற்றுக்கிழமை 28 நாட்கள் வரை அம்மன் பச்சை பட்டினி விரதம் இருக்காங்களாம். விரத நாட்களில் அம்மனுக்கு வழக்கமா தலிகைக்கு பதிலா துள்ளு மாவு வெள்ளரி பிஞ்சி பாசி பருப்பு இளநீர் வைத்து படையலா படைக்கிறாங்க. பக்தர்களும் அதே விரத உணவை மட்டும்தான் சாப்பிடுறாங்க. அம்மன் விரதம் இருக்கிற நாட்கள் அம்மனோட மனசை குளிர்ச்சி செய்யறதுக்காக பூச்சொரிதல் விழா நடைபெறதாகவும் சொல்லப்படுது. பங்குனி கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலோ அல்லது சித்திரை முதல் ஞாயிற்றுக்கிழமையிலோ வருஷத்துக்கு ஒரு முறை சமயபுரம் மாரியம்மன் கண்ணனூர்ல இருக்க ஆதி மாரியம்மனை பார்க்க போவாங்களோ. அப்போ ஊர் மக்கள் சேர்ந்து தாய் வீட்டு சீதனமா சமயபுரத்தம்மனுக்கு சீர் வரிசை கொடுப்பாங்களாம். தாய் வீடான ஆதி மாரியம்மன் கோவிலுக்கு சமயபுரத்தம்மன் போகும்போது அம்மனோட முகம் அவ்வளவு பிரகாசமாகவும் அழகாகவும் சந்தோஷமாகவும் இருக்குமா. திரும்பி வரும்போது ஒருவித சோகத்தோட இருக்கதையும் பார்க்கலாம்னு சொல்றாங்க. சோகத்துல இருக்க தன்னோட தங்கச்சிக்கு அண்ணன் ஸ்ரீரங்கநாதர் சீர்வரிசை பொருட்கள் எல்லாம் கொடுத்து அனுப்புவாரா. அதன் பிறகுதான் அம்மனோட முகம் மறுபடியும் பிரகாசமா மாறும்னு சொல்றாங்க. சித்திரை தேரட்டம் அப்போ மாரியம்மனுக்கு திருவானைக்கால் ஜம்பகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோவில்ல இருந்து சீர்வரிசையும் வருமா. அது மட்டும் இல்லாம இப்பவும் ஒவ்வொரு நாள் இரவும் இரவு நேரத்துல அம்மனே ஊர் சுற்றி வந்து காவல் காக்குறதாகவும் நம்பப்படுது. இரவு நேரத்துல கோவில்ல தங்கியிருந்தா அம்மனோட சலங்கை சத்தம் கேட்கறதும் நம்மளும் இப்ப கேட்க முடியும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரமும் தாலி பாக்கியம் வேண்டி வரவங்களுக்கு தாலி பாக்கியமும் நோய் பிணிகளிலிருந்து மக்களை பாதுகாக்கும் அநீதி நடந்தா சரியான தீர்ப்பு சொல்றதுக்கும்
தன்னை தேடி வரும் பக்தர்களுக்கு முதன்மை தாயா இருந்து சமயபுரத்துல அருள் புரிஞ்சிட்டு வராங்க மாரியம்மன். பக்தர்களோட நலன்களுக்காக அம்மனை பச்சை பட்டினி விரதம் இருக்கிறது உலகத்திலேயே இந்த சமயபுரத்தம்மன் மட்டும்தாங்க. இந்த வீடியோல சமயபுரம் மாரியம்மன் யாரு, எதனால பூலோகம் வந்தாங்க, ரங்கநாதர் கோவிலிலிருந்து வெளியேறி வேப்ப மரங்கள் நினைந்த சமயபுரத்துக்கு வந்து பல அதிசயங்களை நிகழ்த்திட்டு இருக்காங்கன்னு அம்மனோட வரலாற்றையும் சக்திகளையும் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க சமயபுரம் போயிருக்கீங்களா இல்லையான்னு, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது போல மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம டிஎன் ட்ரெண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கன்ல ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல பதிவு செய்யற அனைத்து வீடியோக்களுக்கும் உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிபிகேஷன் கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ மூலமா சந்திக்கிறோம். இப்படிக்கு டிஎன் ட்ரெண்ட் அட்மின் கார்த்திக், வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஸ்வாதி. நன்றி, வணக்கம்.